முதல்ல திரு பாலச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்தே தொடங்குறேன். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவனுடைய ஆவேசம் எந்த அளவுக்கு அர்த்தம் உள்ளது? இல்லை எதிர்கட்சிகளை இப்படியாக விமர்சிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு அவதூறு அரசியலை முன்வைக்கிறாருன்னு பார்க்கணுமா? எப்படி புரிஞ்சுக்கலாம்? இது மாதிரி இவர் சொல்லும்போது ஸ்பெசிஃபிக் இன்சிடென்ட் சொல்லணும். எந்தெந்த செயல்கள் எதிர்கட்சிகள் செஞ்சன செய்து கொண்டிருக்கின்றன, அது வந்து நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை பாதிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லணும். இப்போ எதிர்கட்சிகளை பொறுத்த மட்டும் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க, பங்கு மார்க்கெட் எப்படி திடீர்னு மேலே போச்சு கீழே வந்தது, நீங்கள் வந்து நாங்கள் வந்து மறுபடியும் பெருத்த பலத்தோடு நாங்கள் ஆட்சிக்கு வரப்போகிறோன்னு சொன்னீங்க, அந்த நம்பிக்கையில் மேலே போனதுனால தான் அடுத்து வந்து கீழே விழுந்தது, இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட மோசடின்னு சொல்கிறாங்க. இதுக்கு இவங்க பதில் சொல்லணும். இதே மாதிரி அவங்க கேட்குற ஒவ்வொன்றுமே நிதி அறிக்கையை பற்றி பேசும்போது அவங்க கேட்குற கேள்வி எல்லாமே அரசு எந்த நிதி அறிக்கை கொடுத்துருக்கிறோ அந்த நிதி அறிக்கை மேலே இவங்க வந்து வினா எழுப்புகிறாங்க. அரசு எந்த பட்ஜெட் கொடுத்துருக்கிறதோ அந்த பட்ஜெட் மேலே அவங்க வந்து வினா எழுப்புகிறாங்க. ஒரு அரசை விமர்சிக்கிறதுனால ஒரு நாட்டுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படாது. இன்னும் சொல்லப்போனால் அரசுடைய ஸ்திரத்தன்மைக்கும் நாட்டுடைய ஸ்திரத்தன்மைக்கும் மிகப்பெரிய வேறுபாடு இருக்கிறது. இந்த நாட்டிலே வந்து 1977 திருமதி இந்திரா காந்தி அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார். 79 அதுக்கப்புறம் வந்து இவங்க ஜனதா கட்சி வந்து 2 வருஷத்தில் அவங்க கவுந்தாங்க. அதுக்கப்புறம் எத்தனையோ நாடகங்கள் நடந்தன. சரண் சிங் வந்தார், மொராஜி தேசாய் வந்தார், அப்புறம் சரண் சிங் வந்தார், அதுக்கப்புறம் வந்து இது அரசே கவிழ்ந்து மறுபடியும் இந்திரா காந்தி வந்தார்கள். ஆனால் இந்த நாட்டின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படவில்லையே. ஏனென்றால் இந்த நாட்டின் கட்டுமானம் என்பது சில அரசியல்வாதிகள் பதவியில் உட்கார்ந்திருப்பதனால் மட்டும் அல்ல. இந்த நாட்டின் கட்டுமானம் மேலிருந்து கீழ் வரை அரசு இயந்திரம் சிறப்பாக இருக்குமாறு செய்யப்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக இங்கே ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கிறார், இங்கே ஒரு பிரதம மந்திரி இருக்கிறார், இங்கே ஒரு எதிர்க்கட்சி தலைவர் இருக்கிறார். ஒரு பிரதம மந்திரி பதவி இழந்து விடுவதால் குடியரசுத் தலைவர் தன் கடமையை நிறைவேற்றாமல் போய்விட மாட்டார். எனவே அரசின் ஸ்திரத்தன்மையை இவர்கள் குலைக்கிறார்கள் என்று அவர்கள் சொன்னால் அதில் ஓரளவு பொருள் இருக்கலாம். அதுதான் எதிர்க்கட்சிகளுடைய வேலை. உங்களுடைய ஸ்திரத்தன்மையை குலைப்பது தான் அவர்களுடைய வேலை. அந்த ஸ்திரத்தன்மையை குலையாமல் பார்த்துக் கொள்வது உங்களுடைய வேலை. இது அரசியல். இதை காரணம் காட்டி எதற்காக நாட்டின் ஸ்திரத்தன்மையை பாதிக்க முயற்சி செய்கிறார்கள் என்று கூறுகின்றீர்கள்? ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இவர்கள் ஒரிசாவில் தேர்தல் நடந்த பொழுது, அசம்பிளி தேர்தல் நடந்தபோது, சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற இரண்டும் சேர்ந்து நடந்த பொழுது என்ன சொன்னார்கள்? உங்களுக்கு ஸ்பெஷல் பேக்கேஜ் கொடுப்போம் என்று சொன்னார்கள். இப்பொழுது அதை பற்றி பேச்சையே காணும். பட்நாயக் சொல்லியிருக்கிறார், இவர்கள் மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், ஒரிசா மக்களுக்கு துரோகம் செய்து விட்டார்கள், இவர்கள் சொன்னபடி செய்யவில்லை என்று. உடனே அரசின் நாட்டின் ஸ்திரத்தன்மையை பட்நாயக் அவர்கள் குலைக்கிறான்னு சொல்லி சொல்ல முடியுமா? ஆரம்பிச்சு வைக்கிறது நீங்க, அப்ப இன்னொருத்தர் முடிச்சு வைக்கத்தானே செய்வார். இல்ல, வெறும் திட்டம்னு மட்டும் பார்க்கணுமா? இப்ப எதிர்க்கட்சிகள் வந்து இந்த அரசனுடைய நிர்வாக நடவடிக்கைகளை மட்டும் விமர்சிக்கிறது இல்ல, அதை கடந்து நாட்டினுடைய ஜனநாயகத்துக்கு ஆபத்து, மாண்புக்கு ஆபத்து, பன்முகத்தன்மைக்கு ஆபத்து, ஒரு மதம் சார்ந்து கொண்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லி வெறும் நிர்வாக ரீதியாக மட்டும் இல்லாமல் கருத்தியல் ரீதியாகவும் இந்த அரசை மேலே விமர்சிக்கிறேன்னு சொல்லி தொடர்ந்து மக்கள்கிட்ட அந்த கருத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, அதையும் இதை நம்ம சேர்த்து பார்க்க முடியாத? நம்ம கண்டிப்பாக சேர்த்து பார்க்கணும். அவங்க சொல்கிறதுல என்ன தவறு இருக்குன்னு இவங்க நிரூபிக்கணும். இப்போ வந்து சட்டத்தின் மூலமாக சட்டத்தை குலைப்பதற்கு முயற்சி செய்கின்றீர்கள் சொல்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் வச்சுக்குவோம். இந்த நாட்டில் சுற்றுப்புற சூழல் தேவையா இல்லையா? நிச்சயமாக தேவை. இந்த ப்ரிசர்வேஷன் ஆஃப் என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவை. இவங்க வந்து ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. என்ன சட்டம் போட்டிருக்காங்கன்னா, இது பார்டர்லேருந்து எல்லையிலேருந்து 100 கிலோமீட்டருக்குள்ள எந்த ப்ராஜெக்டும் என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ், என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அனாலிசிஸ்ன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த கிளியரன்ஸே இல்லாமல் நடத்தலாம். சரி, அப்படி நடத்தலாம்னு சொல்லிட்டா முதல்ல அந்த சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கிற மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருந்ததுன்னா அந்த சுற்றுப்புற சூழல் ஆர்வலர்களும் சரி, நீதிமன்றமும் சரி, எந்த கேள்வியும் கேட்க முடியாது. ஏன்னா சட்டம் அப்படி வச்சாச்சு. இப்படி சட்டம் அப்படி வச்சதுக்கப்புறம் அது ஒரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி வைங்க, அப்போ சந்தேகம் வருமா வராதா? நீங்கள் என்ன தனியார் நிறுவனத்தை ஆதரிக்கிறீங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த நாட்டுடைய சுற்றுப்புற சூழலை பற்றி கவலைப்படாமல் சட்டம் போடுறீங்களா அப்படின்னு எதிர்கட்சிகள் கேட்க மாட்டாங்களா? இந்த இதில் வந்து சமீபத்தில் யூபியில் வந்து ஒரு ரொம்ப துரதிருஷ்டமான ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது. ஒரு இளம் ஒரு மைனர் பெண்ணை வந்து ஒருத்தர் வந்து அபிஷேக் இவர் யாதவுடைய கட்சியை சேர்ந்தவர் வந்து அகிலேஷ் யாதவுடைய கட்சியை சேர்ந்தவர் வந்து திரும்ப திரும்ப அவர் வந்து வன்புணர்வு கொண்டிருக்கிறான்னு ஒரு குற்றச்சாட்டு வந்தது. மிக கடுமையான குற்றச்சாட்டு. கைது செய்யப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும், நீதிமன்றத்திற்கு உடனடியாக செல்ல வேண்டும், இது எல்லாம் செய்யணும். அவர் வீட்டை புல்டோசர் வச்சு அடிக்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அப்படி ஒரு ரிப்போர்ட் வர்றது உண்மையாக இருந்தால் அது எப்படிப்பட்ட நியாயம்? இப்படி செய்யும் பொழுது நீங்கள் ஜனநாயகத்தை மீறி தான் போறீங்க. இதை எந்த கட்சியும் பேச மாட்டாங்க. இப்போ ஏன்னா குற்றம் சாட்டப்பட்டவர் மேலே அவர் வீட்டை அடிச்சு சொன்னோம்னா உடனடியாக இதை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா கேட்டுருவாங்கன்னு.
கட்சிகள் பேசாது. ஆனால் நீங்களும் நானும் கேட்போமே, இது என்ன காட்டாட்சி என்று, இப்படித்தான் ஆட்சி நடத்துவதா என்று, உன்னுடைய நாட்டுடைய சிறத்தன்மையை பாதிக்கிறார்கள் சொல்ல முடியுமா? இவங்களுடைய அப்ரோச் வந்து எப்படி இருக்கிறது? யூனி ஸ்டேட் அப்படின்னு சொல்லி இருக்கிறது. ஒரு கட்சி, ஒரு நாடு, ஒரு வாக்கு, ஒரு 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 வகையான உணவு முறை, ஒற்றை கலாச்சாரம்னு சொல்றீங்கல்ல. ஒன்றும் இல்லை, நான் இன்னொரு சந்தேகத்திலே கேட்குறேன். இப்போ ஸ்திரத்தன்மை குறித்த கேள்வி வந்துருது. இன்னைக்கு வங்கதேசத்தில் அந்த நாட்டினுடைய ஸ்திரத்தன்மை எப்படி இருக்குன்னு நம்ம வரக்கூடிய செய்திகள் காட்சிகளின் வாயிலாக பார்க்குறோம். இப்போ மட்டும் இல்லை, ரொம்ப நாளாகவே இந்த உதாரணத்தை பாஜக சார்ந்தவர்களும் வலதுசாரி கருத்தாளர்களும் சொல்கிறாங்க. இந்தியா எதிர்கட்சிகள் சொல்லக்கூடிய வகையில் ரொம்ப ஒரு மோசமான நிலையில் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க, இல்லை இங்கே இருக்கக்கூடிய ஜனநாயகத்துக்கு ஆபத்து, மாண்புக்கு ஆபத்துன்னா ஒரு பெரிய கிளர்ச்சியே இங்கே வரலை. ஆனால் இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளில் பாருங்கள், இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு உள்நாட்டு ஒரு மோசமான ஒரு சூழலை பார்த்தோம், பாகிஸ்தான்லேயும் பார்த்துருக்கோம், ஆப்கானிஸ்தான்லேயும் பார்த்துருக்கோம், வங்கதேசத்தில் இன்றைக்கி கண்கூடாக பார்க்குறோம், மியான்மர்லேயும் ரொம்ப மோசமான ஒரு சூழலை பார்த்துருக்கோம். நம்மை சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள்லாம் எவ்வளோ மோசமான ஒரு நிலையை சந்தித்தாலும் கூட இந்தியா வந்து தன்னுடைய ஸ்திரத்தன்மை இழக்காமல் ஒரு நீடித்த ஒரு எந்தவித அமைதியின்மையும் இல்லாத ஒரு சூழலோடு நாங்கள் நடத்திக்கிட்டு தானே இருக்கோம் ஆட்சியை அப்படின்னு பாஜகவினரும் வலதுசாரி கழுத்தாரர்களும் சொல்கிறாங்கல்ல, இப்போ அந்த ஸ்திரத்தன்மையை எப்படி பார்க்குறீங்க? அமைதியின்மை இல்லாத சூழல் இல்லாத இவங்க ஆட்சி நடத்தலை. இந்த அமைதியின்மைக்கு எதிராக இந்த நாட்டுடைய இராணுவம் புரட்சி பண்ணுறது கிடையாது. நம்முடைய இராணுவம் வந்து மிக மிக கட்டுக்கோப்பான ஒரு இராணுவம். பல பேருக்கு தெரியாத ஒரு விஷயம், ஸ்ரீலங்காவில் வந்து மேஜர் ஜெனரல் இன்சார்ஜாக இருந்த மேஜர் ஜெனரல் ஒரு நூல் எழுதினார். அந்நேரம் தீக்ஷித்னு ஒரு எக்ஸல் ஆஃப் இது நம்முடைய ஹை கமிஷனர் இருந்தார். அந்த ஹை கமிஷனர் வந்து இவர்கிட்ட சொன்னார், நம்முடைய ஜெனரல்கிட்ட சொன்னார், பிரபாகரனை வர சொல்லியிருக்கேன், வந்தவொடனே அவனை சுட்டு கொண்டு ஓடுங்கன்னு சொல்லி சொன்னார். உடனே இவர் சொன்னார், நாங்கள் வந்து ஃப்ளை பை நைட் ஆப்ரேட்டர்ஸ் கிடையாது, இந்திய இராணுவம் தன்னுடைய கட்டுப்பாட்டை இழக்க முடியாது, ஒருத்தர் பேச்சுவார்த்தையை கூப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் எப்படி எங்களை வர சுட சொல்ல முடியும், சுட முடியாதுன்னு. உடனே அவர் சொன்னார், இது மேலிடத்திலிருந்து வந்த உத்தரவு, பிரதம மந்திரி சொன்னார். அதுக்கு அந்த ஜெனரல் சொன்னார், அப்படியானால் பிரதம மந்திரி என்னிடம் பேச வேண்டும் அப்படின்னு சொன்னார். ஒரு இராணுவம் எப்படி கட்டுக்கோப்பாக இருக்கணுங்கிறதுக்கு அது மிகச்சிறந்த உதாரணம். அது தன்னுடைய நூலில் எழுதியிருக்காரு. இதுவரைக்கும் யார் அதை எதிர்த்து இவர் சொல்கிறது பொய்ன்னு சொல்லி சொன்னதில்லை. அப்போது உண்மையில் அதே மாதிரி அந்த ஜெனரல் இன்னொன்று சொன்னார், இவங்க வந்து இந்தியா இலங்கை அக்காடு போட்டதுக்கப்புறம் முதல்ல சொல்லப்பட்டது என்னென்னா, தமிழர்கள்ட்ட ஆக்கிரமிச்ச நிலத்திலேருந்து வெளியில் போங்கன்னு சொல்லி சொன்னாங்க. அது ஒப்பந்தத்தில் ஒரு பகுதி. ஆனால் இலங்கை அரசு அதை செய்யவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு இந்த ஒப்பந்தத்தை உண்மையாக நடத்தணுங்கிற ஆர்வமே கிடையாது. இதெல்லாம் யார் சொன்னது? நம்முடைய டிப்ளமேட் சொல்ல, நம்முடைய இராணுவம், அனுப்பப்பட்ட இராணுவம் அவங்க வந்து சொன்னாங்க. இப்படிப்பட்ட கட்டுக்கோப்பான ஒரு இராணுவம் இந்த நாட்டில் வந்து அவ்வளவு சீக்கிரமாக இராணுவ ஆட்சியை கொண்டு வந்துடுறாரு. அதனால் மக்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நீங்கள் வந்து ராமரை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எங்களை வெளியேற்றினீங்கன்னா ஃபைசாபாத்லேருந்து உங்களை வெளியேற்ற முடியும் எங்களால் அப்படின்னு வெளியேற்றி காமிக்கிறாங்க. இவங்களுக்கு ஜனநாயகத்து மேலே நம்பிக்கை மக்களுக்கு இருக்கிறதுனால தான் இந்த நாட்டில் வந்து இன்னும் இராணுவம் வருங்கிற பயம் இது பங்களாதேஷில் இருந்த மாதிரியோ பாகிஸ்தானில் இருந்த மாதிரியோ ஸ்ரீலங்காவில் இருந்த மாதிரியோ இங்கே கிடையாது. ஓகே, திரு பாலச்சந்திரன், திரு பாலச்சந்திரன் திரும்ப சீட்டு போயிட்டீங்க. உள்ள விவாதம் வந்து நாட்டின் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படுதுன்னு அமித்ஷா சொன்னாரே, அது வந்து சரியா அப்படின்னு. ஸ்திரத்தன்மை எப்போ பாதிக்கப்படும்? ஒரு எதிர்கட்சி ஆளுங்கட்சியை விமர்சிக்கிறதுனால ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படாது. ஆனால் இந்த நாட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுத்த முயற்சி செய்தால், தவறான சொற்களை கூறி பிளவு ஏற்படுத்த முயற்சி செய்தால் அங்கே நாட்டுடைய ஸ்திரத்தன்மை பாதிக்கப்படும். உங்கள் கழுத்தில் இருக்க தாலியை எடுத்துகிட்டு போயிடுவாங்க, இன்னொருத்தவங்களுக்கு கொடுப்பாங்கன்னு சொல்கிறது வந்து ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். வெளியிலிருந்து வந்தவங்க, ஆக்கிரமிப்பாளர்கள், அதிகமாக புள்ள பெறுறவங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட சொல்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் ரூபாயை கொடுக்க சொல்கிறாங்க, தேர்தல் வாக்குறுதி சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறது ஸ்திரத்தன்மையை பாதிக்கும். உதயநிதி சொல்லாத வார்த்தை ஹிந்து ஜெனசைட சொல்றார். இவர் இந்துக்கள் அத்தனையும் கொல்ல சொல்லி தூண்டுறாருன்னு சொல்லி சொன்னது யாரு? பிஜேபியுடைய அபிஷியல் ஐடி விங்கியுடைய ஆளு. அவர் மேல என்ன நடவடிக்கை எடுக்கல? இந்த பாருங்க, ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குங்க. சனாதனம் வேறு, இந்து வேறு. எப்படி எங்க சனாதனம் இந்து வேறுங்கிற இன்னொரு இது ஏற்கனவே ரொம்ப பேசியிருக்கு. இப்போ அதை பற்றி நான் பேச வரல. சனாதனத்தை ஒழிப்பேனா இந்து மக்களை கொல்லணும் அப்படின்னு அர்த்தமா? ஒழிப்பேன்னு சொன்னா கொல்றோம்னு அர்த்தம் வேற என்ன? நான் நினைச்சேன்
இல்ல இல்ல ஜனநாயகத்தை பத்தி ஐயா சொன்னாங்க ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் குறுக்கிடாம இருக்கதான் ஜனநாயகம் சொன்னாங்க நீங்க எல்லாம் பேசும்போது நான் குறுக்கிடல இப்ப நான் பேசும்போது நீங்க குறுக்கிடாதீங்க சனாதனத்தை ஒழிப்பேங்கிறது ஒரு கொள்கையை பத்தி பேசினாரு இந்து மக்களை கொல்லணும்னு சொல்லி தூண்டினாருன்னு சொன்னது அப்பட்டமான கேவலமான பொய் அதை எதிர்த்து இந்திய அரசு வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல ஏன்னா சொன்னவர் யாரு அந்த பிஜேபியுடைய அபிஷியல் ஐடி விங்கியுடைய ரெப்ரசன்டேட்டிவ் அப்போ நாட்டுடைய ஸ்திரத்தன்மையை யாரு குலைக்கிறாங்க நாட்டு மக்களிடையே பிளவு ஏற்படுத்துபவர்கள் பொய்யான தகவலை சொல்லி பிளவு ஏற்படுத்துபவர்கள் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷரி வந்து சாவி தமிழ்நாட்டுக்கு போயிருச்சின்னு போய் சொன்னவங்க இந்த மாதிரி ஆட்கள் வந்து நான் இன்னைக்கு அதை பத்தி வாய் பேசவே மாட்டேங்கிறாங்க பாண்டி ஏன் பேச மாட்டேங்க பேச வேண்டியதானே இல்ல தொடர்ந்துல்ல அந்த மன்னர் இப்போ இது முன்னாள் மன்னர் அவர் சொன்னார் இந்த சாய் வந்து அஞ்சு பேர் கொண்ட குழு சேர்ந்தாங்க முடிவெடுப்போம் நாங்கள் இதுவரைக்கும் மீட்டிங்கே போடலன்னு சொன்னார் அதெல்லாம் தகவலில் அவங்களுக்கு வரலையா அடுத்து வந்து சனாதனத்தை ஒழிப்பேன்னு சொல்கிறது இந்து மக்களை கொள்றதுங்கிறது ஒன்று தான் சொல்லி நீங்கள் பேசுனா நீங்க அண்ணாமலையுடைய சகோதரர் தான் இல்லைங்க நான் லகரம் தான் மாறுதுங்கிறேன் நீங்க கொள்கைங்கிறீங்க நான் கொள்கைங்கிற அவ்வளவுதான் ஒரே ஒரு விஷயம் இந்து சனாதனத்தை எதோட அவரு வந்து சமன்படுத்தி பேசுற டெங்கு மலேரியா சொன்னாரு அதெல்லாம் பால் போட்டு வளர்க்கணுமா சாகடிக்கணுமா சரியாதான் பேசிருக்காரு உங்க இன்டர்பிரேஷன்ல சொல்லக்கூடாது